வணக்கம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி. புதுச்சேரியில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி முகாம் துவக்கம். பண்டசோழநல்லூர் பகுதியில் வயல்வெளியில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயம் பறிமுதல். புதுச்சேரி மக்கள் தங்கள் அருகில் உள்ள கடைகளில் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இன்று முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி முகாம் துவக்கம். இஎஸ்ஐ மருத்துவமனையில் இன்று துணைநிலை ஆளுநர் தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்த பின் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் இன்று முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி முகாம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு நேற்று அதற்கான முன்பதிவு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிமேட்டில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அவர், அதில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இதுவரை 1600 பேர் பதிவு செய்துள்ளனர். கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையில் இன்று 400 பேரும் நாளை 400 பேரும் என பதிவு செய்துள்ளனர். இளைஞர்கள் வயதானவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்து கொரோனா தூதுவராக உங்களது வீட்டில் மற்றும் அருகில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூறி அனைவரையும் கொரோனா தடுப்பூசி போட வலியுறுத்த வேண்டும் என்று கூறிய அவர், தடுப்பூசி போட்டதால் மட்டுமே இறந்தவர்கள் யாரும் இல்லை. தடுப்பூசி போட்டுக்கொண்டால் இன்னும் எத்தனை அலை வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்று கூறிய அவர், மக்கள் பணியாற்றுபவர்கள் இது குறித்து மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மறைந்த காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் INTUC தலைவர் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில INDUC தலைவர் ரவிச்சந்திரன் உடல்நலக்குறைவால் சில நாட்களுக்கு முன்பு காலமானார். நேற்றைய தினம் அரியாங்குப்பம் தொகுதி முன்னாள் MLA ஜெயமூர்த்தி திடீரென மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர்களுக்கு மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அங்கு ரவிச்சந்திரன், ஜெயமூர்த்தி ஆகியோரின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. உருவப்படங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், MP வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் INDUC நிர்வாகிகள் ஞானசேகரன், சொக்கலிங்கம், ராதா ரெட்டியார், முத்துராமன், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பண்டசோழநல்லூர் பகுதியில் வயல்வெளியில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மது, கள்ளு, சாராய கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சட்டவிரோதமாக மது சாராயம் விற்பது தலை தூக்கி உள்ளது. இதனை தடுக்க போலீசார் பல்வேறு வகையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பண்டசோழநல்லூர் பகுதியில் வயல்வெளியில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் சூப்பிரண்ட் ஜிந்தா கோதண்டராமன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் இனியன் மற்றும் கலால் துறை துணை ஆணையர் சுதாகர், தாசில்தார் மணிகண்டன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது வயல் பகுதியில் கேன்களில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த கலால் துறையினர், புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாமிதுரை, சையத் மன்சூர் அலி, கோபாலகிருஷ்ணன், வேலுமணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தின் மதிப்பு ரூபாய் 570,000 இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சாராயம் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் கைப்பற்றப்பட்டது. சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கலால் துறை ஆணையர் சுதாகர் கூறுகையில், புதுவையில் சாராயம் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி மர்ம நபர்கள் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வருகின்றனர். இது சட்டவிரோதமானது. சாராயம் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றார்.
புதுச்சேரி மக்கள் தங்கள் அருகிலுள்ள கடைகளில் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த கடந்த 10ஆம் தேதி முதல் வருகிற 24ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் மதியம் 12 மணி வரை மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் திறந்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதை பயன்படுத்தி காய்கறி மார்க்கெட்டுகள், உழவர் சந்தை, மீன், இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் கும்பலாக நிற்பதால் தொற்று இன்னும் பரவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கில் மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் மருத்துவம், விவசாயம் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழிற்சாலைகளை தவிர மற்ற அனைத்து தொழிற்சாலைகளையும் மே 24ஆம் தேதி வரை இயங்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மக்கள் தங்கள் அருகிலுள்ள கடைகளில் மட்டுமே மளிகை, காய்கறி மற்றும் மருந்துகள் வாங்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இதனை மீறுவோர் மீது காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அபராதம் வசூல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர் கூட்டமைப்பு சார்பாக அரிச்சுவடி மனநல காப்பகத்தில் உணவு வழங்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்றால் 24ஆம் தேதி வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற இல்லத்தில் உள்ளவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களுக்கு உதவும் வகையில் தொழிலதிபர் அதிஜ்ரா பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணாநகர் பகுதியில் அரிச்சுவடி மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் மாணவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜுல்ஃபி, அம்சாத், ஃபருக் செய்திருந்தனர். கொரோனா நோயின் 2வது அலையில் நமது நாடு எதிர்த்து போராடி வரும் வேளையில் தொடர் நோய்களான இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய், சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் தவறாமல் மருந்தை உட்கொண்டு நோயை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இருதய இரத்த குழாய் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மற்றும் இருதய இரத்த கோளாறுக்கு ஸ்டண்ட் வைத்து உள்ளவர்கள் தவறாமல் ஆஸ்பிரின் மற்றும் இரத்தம் உறையாமல் இருப்பதற்கான மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவறாமல் தாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் ஊசி மற்றும் மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் கருப்பு பூஞ்சை போன்ற உயிர்கொல்லி நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம். பொதுமக்கள் இதனை உணர்ந்து தடுப்பூசியை உடனே போட்டுக்கொண்டு தங்களையும் தங்கள் பாசத்திற்காக உள்ளவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பயணங்களை தவிர்க்க வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள், புதுவை கலெக்டர் அறிவிப்பு. புதுவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வருகிற 24ஆம் தேதி நள்ளிரவு வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை நீடிக்கிறது. ஊரடங்கில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும். அதே நேரம் கூடுதலாக சில கட்டுப்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜூஸ் கடைகளும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகளின்படி அனுமதிக்கப்பட்ட அத்தியாவசிய தொழிற்சாலைகள் மட்டும் செயல்பட வேண்டும். மற்ற தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். மருந்து, மருத்துவம், சானிடைசர், ஆக்சிஜன், பாதுகாப்பு, விவசாயம், உரம் மற்றும் அவை தொடர்பான தொழிற்சாலைகள் செயல்படலாம். மேற்கண்ட அனுமதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு தேவையான பேக்கேஜிங் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், அவற்றுக்கான ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், ஏற்றுமதி தொழிற்சாலைகளுக்கு அனுமதி உண்டு. வளாகத்திலேயே தங்கி வேலை செய்யும் ஊழியர்களை கொண்டு மட்டும் இயங்கும் தொழிற்சாலைகள் மற்றும் தொடர்ச்சியாக இயங்கும் தொழிற்சாலைகளுக்கும் ஊரடங்கில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு சொந்தமான வாகனங்களில்தான் ஊழியர்கள் பயணம் செய்ய வேண்டும். இருசக்கர வாகனங்களில் சென்றால் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். மற்றபடி தனியார் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதை மீறி சென்றால் அபராதம் விதிக்கப்படும். காய்கறி, மளிகை உள்ளிட்ட பொருட்களை வாங்க வீட்டின் பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். மருத்துவம், இன்டர்வியூ, திருமணம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வாகனங்களில் செல்லலாம். அதுவும் டிரைவருக்கும் பயணிப்பவருக்கும் இடையே சமூக இடைவெளிக்கான தடுப்பு ஏற்படுத்தி இருக்க வேண்டும்.
தொழிற்சாலைகளில் ஊழியர் யாருக்கேனும் கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவரது பிரிவில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். தொழிற்சாலை முழுவதும் சானிடைசர் தெளிக்க வேண்டும். இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது. தேவையின்றி வாகனங்களில் சுற்றினால் அபராதம் வசூலிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பூர்வாகார் கூறினார். முதலியார்பேட்டை பகுதியில் தடுப்பூசி மற்றும் கொரோனா பரிசோதனை முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த தொகுதி வாரியாக பரிசோதனை மற்றும் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அன்னை சிவகாமி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முகாம் நடைபெற்றது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் 1957 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91465 உயர்வு. இன்றும் ஒரே நாளில் 28 பேர் பலியாகியுள்ளதால் எண்ணிக்கை 1269 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 9347 பேரை பரிசோதனை செய்ததில் புதுச்சேரியில் 1560 நபர்களுக்கும், காரைக்காலில் 234 நபர்களுக்கும், ஏனாமில் 125 நபர்களுக்கும், மாஹேவில் 38 நபர்களுக்கும் என கடந்த 24 மணி நேரத்தில் 1957 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாநிலத்தில் 18277 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 71919 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1304 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 25 நபர்களும், காரைக்காலில் ஒருவர், ஏனாமில் இருவர் என 28 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1269 உயர்ந்துள்ளது. தற்போது வரை புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமாக 91465 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 234313 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க பிருந்தாவனம் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பிருந்தாவனம் வார்டு பகுதியில் தெருவிளக்கு பராமரிப்பு பணி மற்றும் நோய் தொற்று பரவாமல் தடுக்க கிருமி நாசினி தெளிக்கும் பணி பிருந்தாவனம் வார்டு பொறுப்பாளர் கோகுல் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு இப்பணியினை தொடங்கி வைத்தார். உடன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஸ்கைசாட் ரவி, சுகுமாரன், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வந்து பிரிச்சு விடப்பட்ட தொகுதியாக ஏன்னா இது வந்து ஒரு 4 தொகுதிகளுக்கு வந்து அது ஒதுக்கப்பட்ட தொகுதியாக அந்த தொகுதி இருக்குது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த காமராஜர் தொகுதியிலே சரியில்லை. ஸோ இப்போ நான் கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏவுக்குள்ளே பார்க்கும்போது ஏகப்பட்டவங்க ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ அது இப்போ எம்எல்ஏ ஆகிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண வரும். முதல்ல இந்த சாரம், அதடுத்து இந்த பிருந்தாவனம், இந்த பகுதியெல்லாம் லைட் வசதிகள், மற்றபடி ரோடுகள்லாம் சுத்தம் பண்ணுற வேலை பண்ணியிருக்கிறோம். இந்த லைட் வசதியில் எல்இடி லைட்லாம் வந்து மாட்டியிருக்கிறோம். இப்போ பொதுமக்கள் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப வந்து விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். பல பேர் வந்து ஊசி வந்து போட்டுக்கு வந்து தயக்கம் காட்டுறாங்க. அது அவங்கள வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஊசி போட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அண்ணா சிலை அருகே காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் 2000 நபர்கள் தினமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்த அரசு சார்பில் 24 தேதி தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணா சாலையில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. இதில் அத்தியாவசியமின்றி வெளியே சென்றவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டது. போட்டோ பார்த்தது
புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசுவாமிக்கு மகளிர் அணி நிர்வாகி நாகஜோதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தியாளரை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி நாகஜோதி கூறுகையில், புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்று முதலமைச்சராக ரங்கசுவாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் இவருக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி நாகஜோதி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் பூரண குணமடைந்து மக்கள் பணியில் விரைவில் ஈடுபட வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறினார். புதுச்சேரியில் நல்லாட்சி வளர்வதற்கு காரணமாக இருந்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறேன் என்று தெரிவித்தார். ஐயா அவங்களுடைய விருப்பம் போல புதுவையில் மிக சிறப்பான முறையில் வந்துட்டாங்க. அவங்களுடைய ஆட்சியை தான் இன்றைக்கி வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்களுடைய விருப்பப்படி அவங்க முதல்வராக நீங்கள் புதுவையில் வரணும், நல்லபடியாக வந்து எல்லாமே செய்யணும். அவங்க உடம்பு நல்லாயி வந்திருக்கிறாங்க. அவங்க விருப்பப்படி மக்களினுடைய ஆட்சியாக இது இருக்கணும். எல்லாரும் வந்து வளம் பெறணும். அவங்க வந்து பூரண குணமடைந்து புதுவை மக்கள் இன்றைக்கி வந்து சுகமடைஞ்சு என்ன சிறப்பெல்லாம் அவங்க அனுபவிக்கணுமோ அவர் மூலம் வந்து என்ஆர் ஐயா மூலம் வந்து நல்ல ஒரு புதுவையை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அவர்களுடைய விருப்பப்படி இந்த அரசு வந்து அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும். இது வரைக்கும் வந்து தாமலை மலர்ந்தது என்றால் நிச்சயமாக வந்து நம்ம என்ஆர் ஐயாவினுடைய முகத்தை பார்த்து தான் இன்றைக்கு தாமரை மலர்ந்திருக்கிறது. ஐயாவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரே ஒரு நியமன எம்எல்ஏ வந்து விஸ்வேஸ்வரனை அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்து 3 எம்எல்ஏ நியமன எம்எல்ஏ வந்து காங்கிரஸில் வந்தாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா பாஜகலேருந்து இருக்கிறாங்கன்னா யாரால் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து அவருக்கு ஏற்ற போல் இன்றைக்கு வந்து ஆட்சி வந்து அமையணும். அவர் மூலம் வந்து நாங்கள் வந்து புதுவை வந்து சிறப்படியும். எப்பயுமே வந்து நாங்கள் வந்து என்ஆர் ஐயாவினுடைய பின்னால் தான் யாவர் எந்த இதாக இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு பக்க பலமாக நாங்கள் நிற்போம் என்று இன்று உறுதி. ஊரடங்கு நீட்டிக்கும் வாய்ப்பை குறைப்பதற்கு மக்கள் முதலில் அரசு கூறும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என நேரு வீதி ஜவுளி வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் தற்போது கொரோனா நோய் தொற்று இன்னும் கட்டுக்குள் வராத நிலையில் மக்கள் தங்கள் வீட்டிலேயே அடங்கி இருப்பதை தவிர கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியில்லை என்பதை உணர வேண்டும். என்னதான் மருத்துவ உபகரணங்கள் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தப்பட்டாலும் அதைவிட கூடுதலாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கும் வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறது. இதனால் இறப்பு விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த காரணங்களால் நோயை கட்டுக்குள் கொண்டு வர அரசாங்கத்தால் ஊரடங்கு அமுல்படுத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மருத்துவ நெருக்கடி, நிதி நெருக்கடி, மனநல பாதிப்பு ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்து பாதிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றனர். ஊரடங்கை தவிர்ப்பதற்கும் ஊரடங்கு நீட்டிக்கும் வாய்ப்பை குறைப்பதற்கும் மக்கள் முதலில் அரசு கூறும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிவதும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியே செல்ல நேர்ந்தால் தனி மனித இடைவெளியை பின்பற்றுவதும் விரைவில் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதும் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வதும் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதனால் நம்மையும் நம்மால் மற்றவர்களையும் நோய் தொற்றிலிருந்து நாம் காக்கலாம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அரசை குறை கூற நமக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. அதே நேரத்தில் நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற போராடும் அரசு ஏழை மக்களின் வயிற்று பசிக்கும் வழிவகை செய்ய வேண்டியது தனது கடமையாக உணர வேண்டும். உயிரும் உயிரை வளர்க்க நிரந்தர உணவும், உணவு தடையின்றி கிடைக்க வருமானமும், வருமானம் பாதிக்காத அளவிற்கு அரசின் செயல் திட்டமும் வகுக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த புதிய அரசு விரைவில் உருவாக்க வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தும் உள்ளனர் மக்கள். கொரோனா நோய் தொற்று பற்றிய ஆபத்து தெரியாமல் பொழுதுபோக்காக விடுமுறை நாட்களைப் போல ஊரடங்கு காலத்தில் பொறுப்பற்று சுற்றுபவர்களால் நோய் பரவும் அபாயம் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் அவ்வப்போது வெளியே செல்வதாலும் நோய் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று நேரு வீதி ஜவுளி வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் கோரிக்கை விடுத்துள்ளார். முதியோர் இல்லத்தில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சொந்த செலவில் 3 வேளை உணவு வழங்கினார்.
ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. தடுப்பூசியை வீணாக்காதீர்கள், அதிகாரிகளிடம் அறிவுறுத்திய பிரதமர் மோடி. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் களப்பணியில் உள்ள அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். பிரதமர் மோடி பேசியதாவது, கொரோனா வைரஸ் உங்கள் பணியை மேலும் அதிகமாகவும் சவாலாகவும் ஆக்கியுள்ளது. இந்த புதிய சவால்களுக்கு மத்தியில் நமக்கு புதிய உத்திகள் மற்றும் தீர்வுகள் தேவை. உள்ளூர் அனுபவங்களை பயன்படுத்துவது முக்கியமானது. ஒரு தேசமாக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உங்கள் களப்பணி அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் யாவும் பயனுள்ள கொள்கைகளை உருவாக்க உதவியாக உள்ளது. தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தும் போது கூட மாநிலங்கள் மற்றும் அதிகாரிகள் வழங்கிய பரிந்துரைகளுடன் நாம் தொடர்ந்து முன்னேறி வருகிறோம். தடுப்பூசி வீணடிக்கப்படுவது ஒரு பிரச்சனையாக உள்ளது. ஒரு டோஸ் வீணாக்கினாலும் அது ஒரு உயிரை பாதுகாக்கும் கேடயத்தை கொடுக்க முடியாமல் போவதாகும். எனவே தடுப்பூசி வீணாவதை நிறுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மூச்சு திணறலால் மியாட் மருத்துவமனையில் அனுமதி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார். பேசும் திறன் குறைந்து எழுந்து நடமாடவும் அவர் சிரமப்பட்டார். இதற்காக அமெரிக்கா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து சென்று விஜயகாந்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் விஜயகாந்தின் உடல்நிலை சீராகவில்லை. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் மீண்டார். இந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பேச முடியாமல் அவதிப்பட்ட அவர் கைகளை மட்டும் காட்டியபடி பிரச்சாரம் செய்தார். இதன் பிறகு சென்னை வடபழனியில் உள்ள வீட்டில் தொடர்ந்து அவர் ஓய்வில் இருந்தார். நேற்று அதிகாலையில் விஜயகாந்துக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு விஜயகாந்திற்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ICU வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டார். விஜயகாந்துக்கு இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவருக்கு பல்வேறு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை. இருப்பினும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதால் அதற்கான சிகிச்சைகளை டாக்டர்கள் தீவிரமாக அளித்து வருகிறார்கள். விஜயகாந்த் உடல்நிலை தொடர்பாக தேமுதிக சார்பில் மட்டுமே நேற்று அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாளில் அவர் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மியாட் மருத்துவமனை சார்பில் எந்த அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனால் விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்பாக உறுதியான தகவல் எதுவும் தெரியாமலே உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்சி அலுவலகத்தில் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி. புதுச்சேரியில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி முகாம் துவக்கம். பண்டசோழநல்லூர் பகுதியில் வயல்வெளியில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயம் பறிமுதல். புதுச்சேரி மக்கள் தங்கள் அருகில் உள்ள கடைகளில் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதா வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.